ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர பசுக்களை பராமரிக்கிறது மூலமாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய துர்சக்திகள் கெட்ட சக்திகள் எல்லாம் போயிடுங்கிறது பெரியவாளோட வாக்கு ஒரு சமயம் கும்பகோணத்தை மையமாக வச்சு ஸ்ரீமடம் செயல்பட்டு இருந்தது மடத்துக்கு பின்பக்கம் ஒரு பெரிய மாட்டுக்கொட்டில் இருந்தது மடத்து பசுமாடுகளோட ஒரு புது பசுமாடு வந்து வைக்கோல் சாப்பிட்டுருந்தது அது யாரோட மாடுன்னு தெரியல மாட்டை தேடிண்டு யாருமே வரல அக்கம் பக்கத்தில் தகவல் கொடுத்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை நாலஞ்சு நாள் ஆச்சு அந்த மாட்டை வெளியில் ஓட்டி பெரியவா கிட்ட வந்து கார்வார் கேட்குறார் வெளி மாடுங்கிறதுனால அந்த பசு மாட்டை வெளியில் துரத்தி விடணும்னா நம்ம மடத்தில் இருக்கிற நிறைய பேரை வெளியில் அனுப்ப வேண்டியிருக்குமே அப்படின்னு பெரியவா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார் மாடு வாயில்லா பிராணி அதோடய எஜமானர் யாருன்னு தெரியல அதனால் இப்போ சத்தியாக அது நம்ம மாட்டு கொட்டாயிலேயே இருக்கட்டும் அதை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டார் கொஞ்ச நாள் ஆச்சு அந்த பசு மாடு செனையாகி கண்ணுக்குட்டி போட்டுது கார்வார் மறுபடியும் வந்து நிற்கிறார் பெரியவா முன் சீம்பால் காலம் முடிஞ்சிடுத்து நல்ல ஜாதி மாடு ஒரு வேலைக்கு நாலு சேர் பால் கறக்கிறது என்ன பண்ணணும்னு கேட்டார் அந்த மாட்டுப்பாலை அப்படியே கார்த்தாலையில் சிவன் கோவிலில் அபிஷேகத்துக்கு கொடுத்துரு அந்த மாடு மடத்துக்கு சொந்தமானதில்லை அதனால அந்த பால் மடத்துக்கு வேண்டான்னு சொல்லிட்டார் ரெண்டு நாளாச்சு அந்த பாலை என்ன பண்ணுறன்னு பெரியவா கார்வார்கிட்ட கேட்டார் அவர் அவசர அவசரமாக தினமும் நாலு சேர் பாலை கோவிலுக்கு கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டேன் பெரியவா அப்படின்னு சொன்னார் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் தவறுதலாக மடத்து உபயோகத்துக்கு வந்துடலாம் இல்லையா அதனால மாட்டையும் கன்றுக்குட்டியையும் ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு கொடுத்துடு அப்படின்னார் பெரியவா சொன்ன மாதிரியே அந்த பசுவையும் கண்ணுக்குட்டியையும் ஒரு கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தார் கார்வார் அந்த கோவிலில் ஏற்கனவே நாலஞ்சு மாடு இருந்தது அவளுக்கு அதை நிர்வாகம் பண்ண கஷ்டமாக இருந்தது அதனால் எல்லா பசு மாடுகளையும் அந்த கோவில் அதிகாரி ஏலத்துக்கு கொண்டு வந்துட்டார் ஏலத்தில் விட்டால் அவையெல்லாம் கசாப்பு கிடைக்குதானே போகும் அப்படின்னு பெரியவாளுக்கு பயம் வந்துடுது உடனே செல்வந்தரான ஒரு பக்தர்கிட்ட சொல்லி எல்லா பசுமாடுகளையும் ஏலத்தில் எடுக்க சொன்னார் அதுக்கப்புறம் அக்கறையோடு பராமரிக்கிறவாளாக பார்த்து ஒவ்வொரு பசுமாடாக கொடுத்துட்டார் அந்த பசுமாட்டை கொடுக்கறச்சே பெரியவா என்ன சொன்னார் தெரியுமா உங்களை சுற்றி கெட்ட சக்திகளோ துர்சக்திகளோ இருந்தால் பசுமாட்டை பராமரிக்கிறது மூலமாக அவ எல்லாமே விலகி ஓடிடும் பசுமாட்டுக்கு ஒரு கட்டு புல் கொடுத்தா போகிறோம் ஏழேழு தலைமறை பாவங்கள்லாம் விலகி ஓடிடும்னு சொன்னார் பசுக்கள் கிட்ட பெரியவாளுக்கு அவ்வளவு வாஞ்சே நாம்ளும் பசுமாட்டை பார்த்தா ஒரு புல்லுக்கட்டோ இல்லை ஒரு வாழைப்பழமாவது வாங்கி கொடுப்போம் நம் கர்ம வினைகள்லேருந்து விடுபடுவோம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர